Now 12th maths exercise 2.4 question number 7 வந்து இப்ப நம்ம பார்க்க போறோம் question number 7 ல subdivision 2 so that this is real மெய் என நிரூபிக்க அப்படினு சொல்லி இருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இத மட்டும் தனியா எடுத்துக்கலாம் so consider 19 minus 7i by 9 plus i இப்ப denominator க்கு we take the conjugate 9 plus i Conjugate is 9 minus i by 9 minus y. Why we are taking conjugate? We have denominator i, that avoid parano. So that you are taking conjugate. Now, what do we do? Multiply. Parano. So, this 9 multiply parano, 171. Then this into this. Minus 63i. Then minus i into this. Minus 19i. Then minus minus plus then 7 I into I squared by A plus B into A minus B. So A squared minus B squared. So that is equal to I squared 171 minus 82 I plus I squared out of value minus 1. Up in that line over minus 7 by 9 squared 81. I squared minus 1, so minus minus n iron, plus iron. Then 171 minus 7 equal to 164 minus 82i by 82. So equal to take 82 common. Upon again around 2 minus i by 82. 82, 82 cancel. So 2 minus y. So this is the first part. நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்துகிட்டு இதை வந்து கண்டுபிடிச்சிட்டோம் செகண்ட் பார்ட்டு 2 ப்ளஸ் ஐ அப்படின்னு சொல்லி வரும் ஸோ கன்சிடர் 20 மைனஸ் 5i பை 7 மைனஸ் 6i இதுக்கு காஞ்சிகேட்டடு 20 மைனஸ் 5i தென் 7 மைனஸ் 6i காஞ்சிகேட்டட் தான் 7 ப்ளஸ் 6i பை 7 plus 6i. Conjugate na minus na enna varo. Plus appadiye solli varum. So multiply. So 7 into 20. 140 iliya. So 140 minus. Inge 35. So minus 35i. Next is 6 into idhi multiply pannike. So 6 into 20. 120. So plus 120i இது multiply பண்டு 120i இங்கே minus into plus minus so minus 30i squared by இது 7 squared என்ன வரும் 49 இல்லையா so 49 minus 6 squared வந்து 36 இது வந்து plus 36 ஆகும் already minus வார் இருக்கில்லையா So, அது i squared minus 1, already ஒரு minus, so plus 36 ஆயிரும். So, இந்தத்தில் வந்து என்னைக்கும் 140, then minus plus 120, then minus 35, இல்லையா? 85, so 85, i minus plus ஆயிரும், plus 30, i squared வந்து minus 1, plus 30. இப்பு இது add பண்ணாம் இங்கு 0, minus 85i by கீழ இங்கு 85i அப்பு இதில 85 காமன எடுத்துக்கு அப்பு இங்கு என்ன வரும் 2 minus i by 85 இது cancel பண்ணினா இதற்றில 2 minus i first part என்ன வந்துது 2 plus i எல்ல வரும் 2மே 2 minus i வருது இங்கே greater number sign தான போடுனும் here greater number sign so இது வந்து second part இப்பு நம்மது ரெண்டையும் combine பண்ணிக்கே first part and second part therefore இதற்றில sum எடுதிக்கே equal to இதுக்கு என்ன இருதுனும் 2 plus i whole power 12 இதுக்கு 2 minus இங்கே minus இதுக்குதான் 2 plus i இங்க whole power 12 இல்லையா 2மே power 12 தான்
இதை வந்து லெட் இஜெட் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஸோ இஜெட் ஈக்குவல்ட்டு நம்மளா கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஹியர் 2 மைனஸ் ஐ ஹோல் பவர் 12, தென் 2 பிளஸ் ஐ ஹோல் பவர் 12. தேர் ஃபோர் இஜெட் பார் ஈக்குவல்ட்டு டோட்டலாக இதுக்கு வந்து பார் போட்டு எழுதிக்குவேன். ஸோ 2 மைனஸ் ஐ ஹோல் பவர் 12, தென் 2 பிளஸ் ஐ ஹோல் பவர் 12. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு வீனோ இஜெட் ஒன் பார் இஜெட் ஒன் இஜெட் டூ ஹோல் பார் ஈக்குவல் டு இஜெட் ஒன் பார் ப்ளஸ் இஜெட் டூ பார். இப்படி தனித்தனியாக நம்மளால் எழுத முடியும். ஸோ இதை வந்து நான் எப்படி எழுதிக்கலாம், தனித்தனியாக எழுதிக்கலாம். ஸோ இஜெட் பார் ஈக்குவல் டு 2 மைனஸ் ஐ ஹோல் பவர் 12, தென் இந்த இடத்துல என்ன போட்டுக்கணும், இங்கே பார் போட்டுக்கிறேன், தென் ப்ளஸ் 2 ப்ளஸ் ஐ ஹோல் பவர் 12, இந்த இடத்துல தனித்தனியாக பார் போட்டுக்கணும். இந்த பார் எடுக்கணும் அப்படின்னா இந்த மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும் இல்லையா. இங்கே இப்போ இந்த பார் கேன்சல் ஆகணும் அப்படின்னா இந்த மைனஸு ப்ளஸ் ஆயிரும். சிமிலர்லி இந்த பார் கேன்சல் ஆகணும்னா இந்த ப்ளஸ் என்னென்ன ஆயிரும், மைனஸ் ஆன அப்படின்னு சொல்லி மாறிடும். ஸோ இங்கே இஜெட் பார் திஸ் இஸ் நத்திங் பட் இஜெட்டு. என்ன இஜெட் என்ன, 2 மைனஸ் ஐ ஹோல் பவர் 12 அங்கே இருக்குது, 2 ப்ளஸ் ஐ ஹோல் பவர் 12. ஸோ ஹியர் இஜெட் பார்னு ஆரம்பித்தோம், பட் ஃபைனலாக என்னன்னு வந்து முடிஞ்சிருக்கு, இஜெட் அப்படின்னு முடிஞ்சிருக்கு. ஸோ வென் இஜெட் ஈக்குவல் டு இஜெட் பார் இம்ப்ளைஸ் இஜெட் இஸ் ரியல் வித் இம்ப்ளைஸ் த சம், அதை ஃபுல்லாக எழுதிக்கிறேன், இஸ் ரியல் அப்படின்னு சொல்லி முடிச்சு தேங்க்யூ.